அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போகிறது, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினைத்து கொண்டே இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி பாருங்கள், அடுத்த நொடியே நடக்கும் அதிசயம். நம்ம வாழ்க்கையில நிறைய ஆசைகள் நிறைய எண்ணங்கள் நமக்கு இருக்குமே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில இருந்தாலுமே நம்ம நமக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருப்போம். ஒரு சில பேருக்கு எனக்கு நான் ஆசைப்பட்ட வேலை எனக்கு அமையணும், என்னோட பிஸ்னஸ் நல்லா போகணும், எனக்கு நிறைய பணம் வர வேணும், என் கடன் தொழில்கள் முழுமையாக போகணும், என் குடும்பம் மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கணும், என் குடும்பத்தோட நான் ஒன்றா சந்தோஷமாக வாழணும், என்னோட தொழில் மிகப்பெரிய அளவு நல்ல ப்ரொமோஷனும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட நான் இருக்கணும். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்குது. இந்த ஆசைகள் எண்ணங்கள் எல்லாருக்குமே நிறைவேறுதா, எல்லாருமே கேட்டதை அடையிறாங்களா, எல்லாருமே விருப்பப்பட்ட வாழ்க்கை வாழ்றாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறிதான். காரணம் ஏன்னா நம்ம தான் அது காரணமே. நம்மளோட எண்ணங்களோட சக்தி தான் இது பிரதிபலிக்க ஆரம்பிக்குது. ஐயோ எனக்கு என்னோட வேலை சரியெல்லாம் போயிருமோ, எனக்கு பணப்பிரச்சனை வருமோ, இல்லை என் பிஸ்னஸ் இப்படி ஆயிருமோ அப்படின்னு நீங்கள் நெகட்டிவாக நினைக்க அந்த நெகட்டிவ் உங்களுடைய வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் அடுத்தவங்க எப்படிப்பா இருக்கிற அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்குறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு எதாவது நினைப்பான் அப்படின்னு ஏதோ போதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் அப்படி தான் போக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள், நம்ம எப்படி இருக்கிறோமோ அந்த மனநிலை, நம்மளோட எண்ணங்கள், இதுதான் நம்ம வாழ்க்கையை உருவாக்குது. இந்த எண்ணங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் சரியாக பிரயோகம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கை மிகவும் முன்னேற்ற நிலை கொண்டு போவோம். சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நமசிவாயம் அப்படிங்கிற அந்த வார்த்தை, நான் சிவனுடைய பெயர்னு சொல்லவில்லை, அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டு வாங்கல உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு முன்னேற்றமே கிடைக்கும். நற்பவி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு வாங்களே, ஒரு வருடம் நீங்கள் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை நற்பவியாவையோ, நீங்கள் எழுதும்போது முதல் வார்த்தை நற்பவியாவோ நீங்கள் எழுதி பாருங்க, அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு முன்னேற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். இதே போல தான் ஒரு வார்த்தைகளுக்கு எவ்வளோ சக்தினா ஒரு மந்திரத்துக்கு எவ்வளோ சக்தி இருக்கும். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திர முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திர முறையை நீங்கள் சரியான விதத்தில் பிரயோகம் பண்ணும்போது உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலுமே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் நியாயமான கோரிக்கைகள் மட்டும் நிறைவேறும். நியாயமான கோரிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அதற்கு நீங்கள் தகுதியானவராக இருக்கணும். தகுதி அப்படிங்கிறது உங்களை பொறுத்து. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரமேட்டிக்கலான ஒரு விஷயம் கேட்காம உங்களுக்கு அது எலிஜிபிளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கேட்கணும். அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்கும்போது அதை நீங்கள் அடைவீங்க. எப்படி அடைவீங்க? நீங்கள் என்ன கேட்டாலுமே அதை அடைகிறதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வழிகளை யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்டது அடையும். இது யார் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் வேணாலும் செய்யலாங்க, எந்த மனநிலையில் இருக்கிறவங்களும் செய்ய ஆரம்பிக்கலாம். நீங்கள் இருக்கக்கூடிய மனநிலையை பொறுத்து உங்களுக்கு பலன் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவும் லேட்டாகவும் கிடைக்கும். நான் ஆல்ரெடி ரொம்ப ட்ரக் அடிக்டாக இருக்கிறேங்க, ரொம்ப அசை உணவுலாம் சாப்பிட்டுருக்கேன், ரொம்ப வீக்காக இருக்கேன், ரொம்ப நோய்வாய்ப்பட்டுருக்கேன், மனதளவுலையும் உடல் அளவுலையும் ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு டிலே ஆகும். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் நினச்சதை அட்டஞ்சே தீர்வங்கிற வெறியோடு இருக்கேன், நான் நினச்சதை அடையிறதுக்கு என்ன நாள் பண்ண என்னால் முடியும், அதுக்கு நான் தயார் நிலையில் இருக்கேன்னா உங்களுக்கு வேகமாக நடக்கும். அவ்வளோதான் வித்தியாசமே, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம மனதோட சக்தி எப்பேற்பட்ட மந்திரங்களே பல மடங்கு சக்தி வாய்ந்தா மாத்தோ, அந்த மாதிரி ஒரு முறை தான். இந்த வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளீம். இந்த க்ளீம்ங்கிற மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் சொல்லிகிட்டே இருக்கணும். அதுலேயும் ரொம்ப முக்கியம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லணும், காலையில் எழுந்த உடனே சொல்லணும். இதை சொல்கிறது எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்களை மூடிக்கிட்டு ஏதாவது ஒரே ஒரு நியாயமான கோரிக்கையை மட்டும் வச்சுக்கோங்க. நியாயமான கோரிக்கையை மனதில் நிறுத்திட்டு அதை நிலை நிறுத்திட்டு உங்களுக்கு வேணுங்கிற இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கணும். என்ன வேணுமோ அதை நினச்சிக்கிட்டே சொல்லணும். இப்போ எனக்கு ஒரு 10 லட்சரூபா பணம் வேணும் அப்படின்னா 10 லட்சரூபா என்கிட்ட இருக்கு அப்படின்னு 10 லட்சரூபா கையில வச்சுக்கிறதா நினைச்சிட்டு கிளீம் கிளீம் கிளீம்னு மனசுக்குள்ளார வாயு வதது இல்லாமல் சொல்லுங்க. இதே போல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பல சொல்லுங்க. எந்த அளவுக்கு நீங்க ஹெவியா வெறித்தனத்தோட பண்றீங்களோ அப்ப வந்து அந்த பணம் அடையிறதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துங்க. உங்க தொழில் திடீர்னு முன்னேற்றத்துக்கான ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கலாம், புது பிசினஸ் கிடைக்கலாம், இல்ல நீங்க செய்யக்கூடிய வேலையிலிருந்து வேற வேலைக்கு நீங்க அப்கிரேட் பண்றதுக்கான வழிகள் கிடைக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் கிடைக்கும். எது கிடைச்சாலும் இல்லை நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் சும்மா தான் இருப்பேன், நான் ஆல்ரெடி என் லைஃப் எப்படி போதும் இப்படியே தான் இருப்பேன், அது ரிஸ்க்கு, நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன், சேஃப் ஜோன்லாம் இருப்பேன் அப்படின்னு இருக்கிற நிலையிலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த பலனும் இல்லாமல் போயிடும். நீங்கள் நினச்சது உங்களுக்கு நடக்கணும், அடையணும், கிடையணும் அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கணும். ரிஸ்க்குங்கிறது என்ன? நீங்கள் முயற்சி பண்ணணும், அவ்வளோதான். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தணும். நிறைய பேர் நமக்கு வாய்ப்புகள் எல்லாத்துக்குமே கிடைக்கும், வாய்ப்புகள் கிடைக்காத மனிதர்களே இல்லை, கிடைத்தும் அதை தவறவிட்டவர்கள் தான் அதிகம். ஸோ தவறவிட்டனால தான் இப்போ நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். இனிமேலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தவற விடாதீங்க, அப்போ நீங்கள் நினச்சி கிடைக்கும். இந்த க்ளீம் அப்படிங்கிறது அவ்வளோ சக்தி வாய்ந்தது. நான் ஜஸ்ட் 1% தான் இதை பற்றி சொல்லியிருக்கேன். இதோட பலன் பல மடங்கு இருக்குது. சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் பலன் கொடுக்கும், அதை உங்கள் அனுபவத்திலையும் உணர்வீங்க. நன்றி, வணக்கம்.